10, 11, 12 வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்கப்படுவது குறித்து கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்துள்ளார். கல்வியாண்டிற்கான நாட்காட்டி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு வருஷம் பண்ணுறதான். இந்த முறை பார்த்தீங்கன்னா எப்பொழுது பள்ளிக்கூடங்கள் திறக்கப்போகின்றது ஒரு கிளான்ஸ் தான் பார்த்துருப்பீங்க நீங்கள். அது கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாதம் 13 வந்து 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு, அதே மாதிரி June 20 வந்து 12ஆம் வகுப்பு, June 27 11ஆம் வகுப்பு என்று இன்றைக்கு வந்து அதில் நம்ம நாட்காட்டியில் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ஒரு இந்த ஃபங்க்ஷன்னால நம்ம வந்து ஃபிசிக்கல் புக்காக காமிச்சுக்கோம். பட் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆன்லைனில் நம்மகிட்ட வந்து குழந்தைங்களை பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் எக்ஸாம் எப்போ நம்ம பொதுத் தேர்வு இருக்குதுங்கிறது முதற்கொண்டு எப்பப்போ நம்ம குவார்ட்டர்லி எக்ஸாம் ஹாஃப்லி எக்ஸாம் முதற்கொண்டு எல்லாமே அதில் வந்து இடம்பெற்றிருக்கின்றது. அதே மாதிரி என்னென்னக்கெல்லாம் லீவ் இருக்கும் நமக்கு விடுமுறை தினங்கள் என்னங்கிறதுலாம் அது கிளியர் கட்டாக அதில் இருக்கின்றது. அடுத்து ஆசிரியர் திறன் மேம்பாட்டு திட்ட நாட்காட்டி, இது வந்து ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் ஒரு வருஷத்தில் என்னென்னக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் வழங்கப்படும், எந்த ஃபீல்டில் வழங்கப்படும், அவங்களுக்கு விருப்பமான கோர்சஸ் ஏதாச்சும் இருந்தாலும் அதை பற்றியும் அவங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம்ங்கிற அளவிற்கு இன்றைக்கு இதெல்லாம் இன்றைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இதில் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லாமல் நம்ம பள்ளிக்கல்வித்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு முத்தாய்ப்பாக நாங்கள் பார்க்கக்கூடியது ஆசிரியர்களுக்கான பணிப்பலன் செயலி. More than 3 lakhs டீச்சர்ஸ் வந்து இதனால் வந்து பயன்பெறுகின்ற அளவுக்கு அந்த செயலி வந்திருக்கின்றது. ஆசிரியர் திறன் மேம்பாட்டு திட்ட நாட்காட்டி 5வதாக நான் சொன்னது எந்த ஸ்டேட்லேயுமே இல்லாமல் ஒரு ஆசிரியருக்கு ஒரு வருஷத்தில் என்னென்னக்கு எந்த விதமான ட்ரைனிங் கொடுப்போங்கிறது வந்து புதியதாக இன்றைக்கி வந்து நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்ம இன்றைக்கி அதை இன்றைக்கி அதை வெளியிட்டிருக்கோம். நாங்கள் தொடர்ந்து நம்முடைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்ம வந்து அறிவிப்புள்ள ஒரு 2-3 அறிவிப்பு இதில் வந்திருக்குன்னு சொன்னாலும் தொடர்ந்து நம்ம என்னென்ன அறிவிப்புகள்லாம் வழங்கியிருக்கோம். ஏன்னா மாநில முதலமைச்சர் அவர்கள் பார்க்கும்போதெல்லாம் கேட்கறது ஒன்றே ஒன்று தான், ஏற்கனவே அறிவிப்புகளை எத்தனை நீங்கள் இப்போ செயல்படுத்திட்டீங்க, புது அறிவிப்புக்கான என்ன முயற்சி நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கீங்களே அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதையும் இன்றைக்கி நம்ம பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற நம்முடைய அதிகாரிகளோட துணை கொண்டு இன்றைக்கி அதையும் வேகப்படுத்துகின்ற அந்த பணியில் நாங்கள் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறோம். இன்னும் மிக விரைவில் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் நடந்து அதனோட ஸ்டேட்டஸையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் மிக விரைவில் அதை வந்து கொண்டு வருவதற்கான வெளியிடுவதற்கான செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான பணியில் நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்கிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 20-25 நாச்சும் எப்படியாச்சும் இந்த பேரலாக இந்த ட்ரைனிங் அவங்க நடந்துகிட்டே தான் இருக்க போகிறது. அதில் வகுப்புகள் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரில் வந்து ஒரு ஒரு கன்சிஸ்டண்ட்டாகவே இல்லை. நிறைய இடத்துல திடீர்னு நம்ம லீவ் விட்டோம், திடீர்னு ஊரடங்கு உத்தரவு வந்துச்சு, குழந்தைங்க வர்றது ஆப்சென்ட்டு, புதுசாக அவங்க ஸ்கூலுக்கு சேர்றதே பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்டண்டன்ஸ் வர்றதுல இஷ்யூஸ் இதெல்லாம் மட்டும் இருந்துச்சு. ஆனால் இனி இந்த அகாடமிக் இயருங்க வந்து நார்மல் இயர்ஸ், பேண்டமிக் சுச்சுவேஷனில் இருந்த ஒரு இயராக இல்லாமல் இனிமேட்டு வந்து ஒரு நார்மலில் ஒரு பள்ளிக்கூடங்கள் நடக்கும்பொழுது எப்படி நடக்குமோ அதற்கான வேலைகள் இந்த வருஷத்துல தொடங்கப்பட்டுள்ளது.